अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन घ्रथिता पुराणमुनिना मध्ये महाभारत अवैतामृतवर्षिणी भगवती अष्टाद्यायिनी अंब मुस भगवद्गीते भगवदी भवदेशि वसुद कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालम् पङ्गुं लङ्गयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु माविर्विशावहैः ॐ शान्तिः हरिः ॐ ஸ்ரீ குருபியோ நமஹா ஹரி ஹி ஓ அர்ஜுனன் அப்படிங்கிற வாரியர் இப்போ வந்து எப்படி மோக்ஷத்தை வேண்டுபவனாக ஆகிறான் அப்படிங்கிறத வியாசர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கார் இப்போ மோக்ஷம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து ஆசைப்படணும் அப்படின்னாலே அதுக்கு அந்த பர்சன் நிறையா ஸ்டேஜஸை கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேஜை கோத்ரூ பண்ணியிருக்கணும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதை முதல்ல அந்த பர்சன் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கணும் அப்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் எனக்கும் இருக்குது அதை தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் ராகா ஷோகா மோகா அப்படின்னு பார்த்தோம் இப்போ மற்ற விஷயங்கள் மேலே நாம் வச்சுட்டுருக்கிற சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்சி இருக்குல்ல அதுக்கு பேர் ராக அட்டாச்மெண்ட் அப்போ அந்த சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்சினால் என்ன ஆகிடுறது அப்படின்னா எப்போவுமே நம்மளோட மனசில் வந்து ஒரு ஆங்சைட்டி இருந்துட்டே இருக்குது அந்த விஷயமானது என்னை விட்டு போயிடுதுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பதப்பதப்பு வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஒன்றும் இல்லை சும்மா உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த விஷயம் என்னை விட்டு போகிற மாதிரி இமேஜின் பண்ணினா கூட நம்மளோட மனசு முழுக்க என்ன ஆகிடுறது துக்கமாக ஆகிடுறது சோகம் வந்துடுறது அப்போது ராக இருந்ததுன்னா நேச்சுரலாக அது சோகத்தை ஏற்படுத்தும் இப்போ சோகம் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுவோம் இப்போ வந்து மனசு வந்து ராகத்தோட பிடியில் போய் அதனால் சோகம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அது அப்படியே எதுக்கு பாஸ் ஆன் ஆகிறது இப்போது புத்திக்கு போய் புத்தியில் மோகம் அப்படிங்கிற ஒரு வியாதி இப்போ ஏற்படுறது மோகங்கிறது புத்திக்கு ஏற்படக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் மோகம் அப்படின்னு சொன்னால் குழப்பம் டெல்யூஷன் கன்ஃபியூஷன் அப்போ என்ன ஆகிடுறது அப்படின்னா புத்தி வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறது இல்லையா அதில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பிரித்து பார்த்தல் அந்த சக்தியை புத்தி வந்து இப்போது இழந்துடுறது அப்போ என்ன ஆகிடுறது அந்த நேரத்தில் அப்படின்னா எதை இப்போ நான் பண்ணணும் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத தீர்மானம் பண்ண முடியாமல் ஒரு குழப்பமான நிலைக்கு நாம் வந்து போய்ட்றோம் இந்த குழப்பத்துக்கு பேர் தான் மோகஹா அப்படின்னு பார்த்தோம் இந்த மூணு ப்ராப்ளம்ஸும் சேர்ந்தது சம்சாரா இப்போ இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ அர்ஜுனனுக்கு இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத அவன் வந்து போர்க்களத்தில் அதை வந்து அவன் கண்டுபிடிச்சான் அதை ஃபேஸ் பண்ணான் அதுதான் ஃபஸ்ட்டு சாப்டர் முழுக்க நாம் பார்த்தோம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜே அவன் கோத்ரூ பண்ணுறான் இப்போ வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுது அப்புறம் என்ன ஆகிறது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன் நானே அந்த ப்ராப்ளம எப்படியாவது சால்வ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு என்ன பண்ண ட்ரை பண்ணுவேன் இப்போது வெளியில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவேன் எவ்ரிடே இதை மாற்றி பார்ப்பேன் இது சரி இல்லையா சரி அதை மாற்றி பார்ப்பேன் அப்படின்னு நான் மாற்றி மாற்றி அதுலேயே வந்து பல வருஷங்கள் நமக்கு வேஸ்ட்டாக போயிடுறது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நம்மளுக்கு தெரிய வரும் வெளியில் இருக்கிற விஷயங்களை மாற்றுறதுனால உள்ளே இருக்கிற என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறது இல்லை அப்படியே சம்டைம்ஸ் வந்து வெளியில் இருக்கிற விஷயத்தை மாற்றுறது மூலமாக டெம்ப்ரரியாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொலாஸ் கிடைக்கலாம் இப்போ வந்து தலைவலி ஆர் கோல்டு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக மாத்திரை போட்டுட்டு எல்லாம் டெம்ப்ரரியாக வந்து தலைவலி சரியாக போகும் இனிமேல் வாழ்க்கையில் நம்மளுக்கு தலைவலியே வராது அப்படின்னு கேரண்டி கொடுக்க முடியுமானா பண்ண முடியாது அந்த மாதிரி டெம்ப்ரரியாக வந்து இதை மாற்றுறது மூலமாகவும் அதை மாற்றுறது மூலமாகவும் டெம்ப்ரரி சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கலாம் ஆனால் பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடைக்குமானால் கிடைக்காது அப்போ பர்மனெண்ட் சொல்யூஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படியே உட்காந்து யோசித்தோன்னா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் ஓ என்னாலேயே இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்குது அதை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் செகண்ட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் ஹெல்ப்லெஸ்னெஸ் என்னாலேயே இதை பண்ண முடியாது அதுக்கு பேர் தான் கார்பண்ய பாவகா ஆர் தைன்ய பாவகா அப்படின்னு சொல்கிறோம் அதனால் தான் பகவானுக்கு பேர் பந்தோ அப்படின்னு சொல்கிறோம் தைன்யனை காப்பாற்றுறவனை தான் பந்து அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கார்பண்ய பாவகா நமக்கு ஏற்படணும் இந்த நிலைமை நம்மளுக்கு ஏற்படாத வரைக்கும் நாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸுக்கிட்டேருந்து ஹெல்ப்பை கேட்க மாட்டோம் நானே பார்த்துட்ருவேன் அப்படின்னு நாமளே வந்து ட்ரை பண்ணுவோம் அர்ஜுனனும் வந்து இன்னும் அந்த செகண்டு ஸ்டேஜுக்கே வரலை ஃபஸ்ட்டு ஸ்டேஜை மட்டும்தான் அவன் கோ த்ரூ பண்ணியிருக்கான் அவனே வந்து இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் பேர் விழி ஏன்னு என்ன சொல்லிகிட்டுருக்கான் யுத்தத்திலேருந்து எஸ்கேப் ஆகி நான் காட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு விதவிதமாக என்னெல்லாம் சொல்யூஷன் இதுக்கு பாசிபிள் அப்படின்னு அவன் வந்து இப்போது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான் அதனால்தான் என்ன சொல்கிறான் குரு ந ஹத்வாகி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்லோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குருவ புஞ்சிய போகான் ருதிர பிரதிக்தான் அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு வந்து இப்போது ரெண்டு சாய்ஸ் ஆனது இருக்கு ஒன்று வந்து அவனுடைய சொந்தக்காரால் கொலை பண்ணணும் அந்த சொந்தக்காரால யாரும் இருக்கா மதிப்பிற்குரிய குருமார்கள் அவளும் வந்து அந்த குரு சிரேஷ்டர்களும் வந்து அந்த சைடு இருக்கா இப்போ அப்படி பண்ணுறது மூலமாக ஒரு வெற்றி அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவளை எல்லாம் கொண்டுட்டா இவ தான் வந்து ஜெயிக்க போகிறான் ஆனால் அந்த ராஜ்யமும் சுகபோகமும் எப்படி இருக்கும் அப்படின்னா அவளை கொலை பண்ணுறது மூலமாக அந்த ரத்தத்தினால் ஒரு கிடச்ச ஒரு வெற்றியாதான் அது இருக்கும் அப்போ அந்த ராஜ்யத்தில் நான் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான் அப்போ எங்கே பார்த்தாலும் என்ன ஞாபகத்துக்கு வரும் நான் எப்படி அவளை கொலை பண்ணேன் அப்படிங்கிற விஷயம்தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஸோ ருதிர பிரதிக்தான் போகான் புஞ்சிய அப்படின்னு சொல்கிறான் சரி அவளை கொலை பண்ணுற இந்த கோரமான ஆக்ஷன் எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் தி செகண்ட் சாய்ஸ் அவைலபிள் அவனுக்கு ஒன்று கொலை பண்ணணும் இல்லைன்னா என்ன பண்ணிடணும் போற நிறுத்திட்டு இப்போ அவன் காட்டுக்கே போகணும் ஏன்னா எங்கேருந்து வந்தாவா சண்டை போடுறதுக்கு காட்டில் தான் இருந்தாலே பதிமூணு வருஷம் அவள் வந்து காட்டில் வாழ்ந்தாள் திருப்பியும் காட்டுக்கு போனால் என்ன ஆகும் மறுபடியும் எல்லா விதமான கஷ்டங்களையும் இப்போ அவள் அனுபவிக்கணும் ராஜ வாழ்க்கையெல்லாம் அவளுக்கு கிடைக்காது ஒழுங்காக சாப்பாடெல்லாம் கிடைக்காது காட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னால் பைக்யம் பிக்ஷ எடுத்து தான் அவளுடைய சாப்பாட்டையே இப்போ அவள் பார்த்துட்டு ஆகணும் அப்போது பதிமூணு வருஷம் இப்படி நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அதே கஷ்டத்தை மறுபடியும் நான் காட்டுக்கு போய் கஷ்டப்படணும் இதுதான் அவன்கிட்ட இருக்கிற சாய்ஸு இப்போ இந்த தர்ம அதர்ம கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அவன் வந்து இப்போது தப்பான ஆக்ஷனை டிசைடு பண்ணுறான் என்ன ஆக்ஷன் பைக்ஷம் அப்படி ஸ்ரேயஹா அப்படின்னு சொல்றான் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றதே மேல் அப்படிங்கிறான் எதை காட்டிலும் இவா கொலை பண்ணுறதை காட்டிலும் நான் காட்டுக்கே போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றதே மேல் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா அவனுடைய தர்ம அதர்ம அவிவேகத்தை குறிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு தெரியலை அப்படின்னு அர்த்தம் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் க்ஷத்ரியா அதுவும் ஒரு கிரகஸ்தாலாக இருந்தால் பிக்ஷை எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் யாருக்கு பிக்ஷா அலௌடு பிரம்மச்சாரி பண்ணலாம் வானப்பிரஸ்தா பண்ணலாம் சந்நியாசியும் பண்ணலாம் ஆனால் ஒரு கிரகஸ்தா கட்டாயம் பிக்ஷா எடுத்து சாப்பிடக்கூடாது ஆனால் அர்ஜுனன் வந்து இப்போ என்ன சொல்கிறான் பிக்ஷை எடுத்து சாப்பிடுவதே மேல் அப்படின்னு சொல்கிறான் இப்போ அந்த மாதிரி மட்டும் சப்போஸ் அவன் பண்ணிட்டான் அப்படின்னா ரெண்டு பாப்பத்தை அவன் வந்து செய்கிறதா ஆகிறது என்ன ரெண்டு பாப்பம் ஒன்று வந்து ஸ்வதர்ம பரித்தியாக அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்வதர்ம பரித்தியாகஹா என்னுடைய ஓன் டியூட்டியை நான் ட்ராப் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் இப்போ அர்ஜுனனுடைய ஸ்வதர்மம் என்ன தர்ம யுத்தம் பண்ணுறது தான் அவனுடைய ஸ்வதர்மம் அதை இப்போது அவன் விட்டவன் ஆயிடுவான் ஒமிட்டிங் ஒமிஷன் ஆஃப் டியூட்டி அதுக்கு வந்து பிரத்யவாய பாப்பம் அப்படின்னு ஒரு பாப்பம் ஏற்படும்னு சாஸ்திரம் சொல்கிறது அது மட்டும் இல்லை ஸ்வதர்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ அவன் வந்து பிக்ஷால வாழணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறான் இப்போது பரதர்ம பரிகிரகா அப்படின்னு அர்த்தம் ஒன்று என்னுடைய ஓன் டியூட்டியை நான் ட்ராப் பண்ணுறது ட்ராப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் பரதர்ம பரிகிரகா அப்படின்னா வாளுடைய தர்மத்தை எடுத்து நான் அனுஷ்டானம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தமாகிறது ஸோ பின்னாடி சொல்லுவார் கிருஷ்ணர் பரதர்மம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல அடுத்த வாளுடைய டியூட்டியை உன்னோட டியூட்டியாக பார்க்காத உனக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கேன் உனக்குன்னு ஸ்வதர்மம் இருக்கே அதை மட்டும்தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பின்னாடி கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார் மூணாவது அத்தியாயத்தில் அதை நம்ம பார்ப்போம் இப்போது ஸ்வதர்ம பரித்தியாகவும் தப்பு தான் பரதர்ம பரிகிரக அதுவும் வந்து தப்பு ரெண்டுமே வந்து அவனுக்கு பாப்பத்தை தான் இப்போ கொடுக்கும் இதெல்லாம் ஏன் அவனுக்கு ஏற்படுறது அப்படின்னா மோகா பிகாஸ் ஆஃப் இஸ் டெல்யூஷன் அதனால் அவன் என்ன சொல்கிறான் ஹத்வார்த்த காமாம்ஸ்து குரு நிகைவ புஞ்சிய போகான் ருதிர பிரதிக்தான் அர்ஜுனன் வந்து இன்னும் அவனுடைய ஐடியாஸை தான் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் கிருஷ்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு இன்னும் அவன் கேட்கவே இல்லை கிருஷ்ணரும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹெல்ப்லெஸ் ஏன்னா நீ ஹெல்ப் பண்ணேன்னு கேட்டால் தான் கிருஷ்ணராலையும் வந்து இப்போது ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்னா கிருஷ்ணர் வந்து இப்போ சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு பாத்திரமாக இருக்கணும்ல தன்னை வந்து அவன் தயார்படுத்தி வச்சுட்டா தானே கிருஷ்ணர் சொல்கிறது அவனால் ரிசீவ் பண்ணிக்க முடியும் அதுவும் அந்த பக்கம் இன்னும் நடக்கலை இப்போ நம்ம வீட்டிலே கூட நம்ம பசங்களாம் எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை ஏதாவது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் தானே நம்மளால் அவளுக்கு எதாவது சொல்ல முடியும் அவள் வந்து நம்மக்கிட்ட கேட்பாளா சொல்லுவா கன்ஃப்யூஷன் தான் இருக்குது ஆனால் நானே பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா ஆனால் அர்ஜுனன் வந்து இங்கே இன்னும் அதை மாதிரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னு இங்கே கேட்கலை அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்குல்ல எனக்கு தெரியலை ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னு நாம் ஃபீல் பண்ணுறதுக்கே நமக்கு நிறைய புண்ணியமானது தேவைப்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இப்போ அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் இப்போ கீதா சாஸ்திரம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அர்ஜுனன் வந்து அந்த ஹெல்ப்லெஸ்னஸ்ஸை ஃபீல் பண்ணி அவனுடைய புண்ணியம் வந்து ஒர்க் அவுட் ஆகி பகவான்கிட்ட சொல்கிறதுனால பகவான் நம்மளுக்கு இந்த பகவத்கீதா அப்படிங்கிற டீச்சிங்கை கொடுக்குறார் அது எப்படி நடக்கிறது அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம் ஸ்லோகா நம்பர் சிக்ஸ் பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் நைத்தரோ कतरन्नो गरीयः यद्वा जयेम यदि वा नो जयेयुः यद्वा जयेम यदि वा नो जयेयुः यानि वहत्वा न जिजिविषामः यानि वहत्वा न जिजिविषामः தேகே தாஷ்டராஷ்டோ தார்தராஷ்டிரா பிரமுகே தே அவஸ்தா இப்போ வந்து அர்ஜுனன் சொல்றா நான் வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டில் இருக்கேன் ஏன்னா வந்து என்னுடைய சொந்தக்காராலே இப்போ என்னுடைய முன்னாடி என் கண் முன்னாடி நின் நின்று இருக்கா தார்தராஷ்டராக பிரமுகே அப்படின்னா இந்த திருத்தராஷ்டர்களுடைய புத்திரர்கள் பிரமுக்கேனா என் கண் முன்னாடி எனக்கு முன்னாடி தே அவஸ்தி தாகாவா எல்லாரும் இப்போது ஆகி இருக்கா கண் முன்னாடி நிற்கிறா இப்போ வந்து அர்ஜுனன் சொல்கிறான் அவெல்லாம் வேறு ஏதாவது அசுரலாக இருந்தால் கூட எனக்கு ப்ராப்ளமே கிடையாது நான் ஒன் ஷார்ட் அவளை எல்லாரையும் வந்து கொலை பண்ணிடுவேன் ஆனால் இவள் எல்லோரும் இப்போ எப்படிப்பட்டவாளாக இருக்கா என்னுடைய சொந்தக்காராலாக இருக்கா அதனால் அவளை கொலை பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறான் யான் ஹத்வா ந ஜிஜி ஜி விஷாமஹா அப்படின்னு சொல்கிறான் இவளை கொலை பண்ணிவிட்டு நான் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு கேட்குறான் வாழணும்னு தான் எனக்கு ஆசை இருக்குமா அப்படி கேட்குறான் ஜிஜி விஷாமகான வாழறதுக்கான ஆசைன்னு அர்த்தம் ந ஜிஜி விஷாமகான வாழறதுக்கான ஆசை இருக்காது அப்படின்னு சொல்கிறான் அப்போ சொந்த பந்தங்களை தோற்கடிக்கிறது மூலமாக எனக்கு வந்து ஒரு ராஜ்யம் கிடைக்க போகிறது அதை வந்து நான் எப்படி என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான் அப்படியே வந்து இது வந்து தர்மயுத்தம் நான் வந்து இந்த சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் இதில் யார் ஜெயிக்க போகிறான்னு நமக்கு தெரியாதே அதுவும் நம்மளுக்கு சரியாக இவா தான் ஜெயிப்பான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்மளால் சொல்ல முடியாது அதனால அவன் என்ன சொல்கிறான் எத்வா ஜயேம எதி வானோ யத்வா ஜயேம அப்படின்னா நாம ஜெயிப்போமா இல்லைனா எதிவா நக ஜேயு நம்மளை அவா ஜெயிப்பாளா நகனா நம்ம அப்படின்னு அர்த்தம் ஸோ நாம் ஜெயிக்க போகிறோமா இல்லைனா அவா நம்மளை ஜெயிக்க போறாளா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாதே அதனால நான் இப்போ என்ன பண்றேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவாய்டு பண்றதுக்காக நான் இப்போ சாம வந்து இந்த இடத்துலேருந்து கிளம்பி காட்டுக்கே போயிடுறேன் அதுதான் சரி அப்படின்னு அவன் வந்து இங்கே சொல்கிறான் ஆனால் அங்கே போனால் என்ன பிரச்சனை ஏற்படும் இப்போ சப்போஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோ அர்ஜுனன் வந்து காட்டுக்கே போகிறான்னு வச்சுக்கலாம் ஆனால் அங்கே போனால் என்ன ஆகும் இப்போது அர்ஜுனனுக்கு ஒருவேளை நான் வந்து தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு ஒரு தாட் அவனை இப்போ வந்து பிரிக் பண்ண ஆரம்பிக்கும் என்னோடய டியூட்டியை நான் விட்டுட்டு வந்திருக்க கூடாதோ அப்படின்னு அர்ஜுனன் வந்து நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா நமக்கு எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை இப்போ அர்ஜுனன் என்ன நினைக்கிறான் இந்த ப்ராப்ளம் வந்து என் மனசு முழுக்க ஆக்கிரமிச்சு இருக்கிறதுனால என்னால் வந்து இதை தனியாக பிரித்து பார்த்து ஒரு சல்யூஷனை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு இப்போது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ வந்து நம்ம வீட்டு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டு குழந்த வந்து சப்போஸ் சுமாராக மார்க் வாங்கிடுது எக்ஸாமில் என்ன பண்ணுவோம் ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்னு வச்சுக்கோங்க நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம மேத்தமேட்டிக்ஸ் உட்காந்து சொல்லி சொல்லி கொடுத்துருக்கோம் என்ன அது வந்து இப்போது வந்து ஒரு நாற்பது மார்க் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க நூறுக்கு என்ன பண்ணுவோம் நாம் வச்ச வீட்டில் வச்ச டெஸ்ட்டிலலாம் சூப்பராக பண்ணி எடுத்தோம் ஆனால் எக்ஸாமில் பேப்பர் வாங்கின்னு வரும்பொழுது நாற்பது மார்க் வாங்கின்னு வந்துருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் அறிவில் உனக்கு அப்படி தான் ஆரம்பிப்போம்ல படிக்கிறத தவிர உனக்கு வேறு என்ன வேலை உன்னை நான் வேறு ஏதாவது வேலை வாங்குறேன்னா வீட்டில் எப்போ பாரு மொபைல் பார்த்து உட்காந்துன்றிருக்கியே வீட்டிலலாம் நல்லா தானே போட்டேன் அங்கே போய் என்ன பண்ணினேன் எப்படி உனக்கு மறந்து போகிறது ஏன் சில்லி மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்னு கச்சா முச்சான் திட்டும் இதே பக்கத்து வீட்டு குழந்த நாற்பது மார்க் வாங்கிறது நம்ம வீட்டு குழந்தை எயிட்டி வாங்கிவிட்டோம் சரியா பக்கத்து வீட்டு குழந்தை நாற்பது மார்க் வாங்கித்தனா பக்கத்து வீட்டு அம்மா வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்லுவா பாருங்கோ மாமி எவ்வளோ சொன்னாலும் குழந்த வந்து கேட்கவே மாட்டேங்கிறான் மேக்ஸில் பாருங்கோ ஹாஃப் இயர்லியில் அதுவும் நாற்பது மார்க் வாங்கின்னு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் விடுங்கோ மாமி குழந்தை தானே அது நாற்பது மார்க் வாங்கிட்டான்ல ஃபெயில் ஆகலைல்ல நாற்பது மார்க் வாங்கிட்டான் குழந்தை தானே கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அப்படி தான் இருக்கும் இதுக்கெல்லாம் போய் நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ணிவிட்டோம் அடுத்த வாட்டி பாருங்கோ இன்னும் நிறைய மார்க் வாங்கிடுவான் நீங்கள் கவலையே போடாதீங்கோ சொல்லுவோமா மாட்டோமா அதே நாற்பது மார்க் உன் வீட்டு பையனை திட்டினியே அந்த நாற்பது மார்க் பக்கத்து வீட்டு பையனுக்கு மட்டும் எப்படி நம்மளால் அட்வைஸ் பண்ண முடியறது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல அந்த நாற்பது மார்க் வாங்கின ஒரு ப்ராப்ளம் இருக்குது என் வீட்டு பையன் நாற்பது மார்க் வாங்கும்போது நான் அந்த ப்ராப்ளம்குள்ளேயே இருக்கேன் பக்கத்து வீட்டு பையன் நாற்பது மார்க் வாங்கும்பொழுது நான் ப்ராப்ளத்துக்கு வெளியில் இருக்கேன் நான் ப்ராப்ளத்துக்கு வெளியில் இருக்கிறதுனால த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரிஸும் என்னால் சுற்றி பார்க்க முடியும் ஓ இப்போ நாற்பது மார்க் இந்த எக்ஸாமில் நாற்பது மார்க்கு அடுத்த தேர்டு மிட்டம் வந்ததுன்னா அதே வந்து சிக்ஸ்டி வாங்க வைக்கலாம் செவன்ட்டி வாங்க வைக்கலாம் நம்ம குழந்தையோட விஷயம் அப்படின்னா நாம் அதுக்குள்ளேயே போயிடுறோம் உள்ளேயே அப்படியே மூழ்கி போய்டுறதுனால அப்படியே திக்கு முக்காடி போய்டிறோம் எங்கேயாவது ஒரு விண்டோ கூட இருக்கான்னு நம்மளால் வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த ப்ராப்ளம்குள்ளேயே நம்ம மூழ்கி போய்டுறதுனால நம்ம குழந்தையை நாம் வந்து திட்டுறோம் இப்போ அர்ஜுனனுக்கு இதே ப்ராப்ளம் தான் அவன் ப்ராப்ளத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால இதுக்கான சல்யூஷனை அவனால் இப்போ கண்டுபிடிக்க முடியலை அதனால் அவன் என்ன சொல்கிறான் ஐ நீட் யோர் ஹெல்ப் ஐ திங்க் ஐ நீட் நீர் ஹெல்ப் அப்படின்னு சொல்றான் இந்த வார்த்தைகளுக்காக தான் கிருஷ்ணரும் வந்து வெயிட் பண்ணின் இருக்கார் எனக்கு என்ன பண்ணலை பண்ணணும்னு தெரியலை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும்னு வெயிட் பண்ணுறார் அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான் நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை கிருஷ்ணா அப்படின் தான் அங்கே கூட அவனோட ஈகோ வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது எனக்கு தெரியலை எப்படி ஒத்துக்க முடியும் எனக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னு எப்படி ஒத்துக்க முடியும் அதனால் என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியலல்ல அப்படின்னு கூட இருக்கிற வாலிவ் சேர்த்துண்டா நம்மளுடைய ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அவளுக்கும் தெரியலை போல இருக்குது அப்படின்னு அதனால அவன் வந்து நமக்கு தெரியலை இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியலல்ல கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறான் இன்னும் ரெண்டு பேரை வந்து கூட சேர்த்துக்கிறான் இப்போ என்ன தெரியாது நம்மளுக்கு கதரத்து நக கரியகா இந்த ரெண்டில் எது நல்லதுன்னு நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறான் நகானா நமக்கு அப்படின்னு அர்த்தம் கரீயகானா நல்லது ஸோ எந்த ஆக்ஷன் பெட்டர் கத்திரத்துனா விச் எந்த ஆக்ஷன் ஸோ எந்த ஆக்ஷன் வந்து இப்போது பெட்டர்னு நமக்கு தெரியலை ஒன்று வந்து ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணுறது ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதாவது சண்டை போடணும் ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணிடும் அப்படின்னா அதில் கட்டாயம் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும் மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும் மைனஸ் பாயிண்ட் என்ன குருவத ஸோ அவனுடைய குருவையே இப்போ வந்து கொலை பண்ணணும் இது வந்து மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு அது தர்ம யுத்தம் அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் சரி சப்போஸ் நான் வந்து வார்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் அகைன் ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது ப்ளஸ் பாயிண்ட் என்னது நான் என்னுடைய சொந்தக்காரா யாரையும் கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுலேருந்து நான் வந்து இப்போது எஸ்கேப் ஆயிடுவேன் ஆனால் மைனஸ் பாயிண்ட் என்னது ஸ்வதர்மத்தை விடுறது வெரி குட் அப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ்லையுமே இப்போது மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது அதனால தான் நாமளும் நம்மளோட லைஃப்பில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை முடிவு எடுக்க முடியாமல் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் போஸ்ட்போன் பண்ணுறோம் நம்மளால் வந்து சரியாக டிசைடு பண்ண முடியலை ஆனால் எவ்வளோ நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண முடியும் என்னைக்காவது ஒரு நாள் அதை நாம் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறான் என்னால் டிசைடு பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது ஐ சீக்யோர் ஹெல்ப் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அந்த மனசு மாறுறத வியாசர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நம்மளுக்கு டெபிக்ட் பண்ணுறாரு இப்போ இப்போ கூட வந்து அவன் இந்த ஸ்லோகம் வரைக்கும் அவன் வந்து ஐ திங்க் ஐ நீட் யுவர் ஹெல்ப் எனக்கு ஒரு வேளை உன்னோட ஹெல்ப் தேவைப்படும் போல இருக்கு என்னால் சரியாக டிசைட் பண்ண முடியலை அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அடுத்த ஸ்லோகம் தான் ஆக்சுவலாக அவன் வந்து ஹெல்ப்பை கேட்க போகிறான் ஸோ ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம் ஸ்லோகம் நம்பர் செவன் कार्पण्यदोषोपहतः स्वभावः कार्पण्यदोषो पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः ेयस्यान्निश्चितं ब्रूहितन्मेहं शाधिमां त्वाम् प्रपन्नम् इष्णर् वोटल कन्विन्स् आगल அவன் வந்து ரொம்ப வேகாக தான் வந்து அவனுடைய கன்ஃபியூஷனை வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லலாம் நான் சைதத் வித்ம அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் இன்னும் கொஞ்சம் கூட அவன் வந்து ஓப்பனாக அட்மிட் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து எதிர்பார்க்கிற இப்போ வந்து ஒரு விஷயம் எனக்கு தெரியலை அப்படின்னா தெரியலைன்னு சொல்கிறதுல என்ன அவமானம் இருக்குது இல்லை தெரியாம கண்டினியூ பண்ணுறோம்ல அதுதான் இன்ஃபேக்ட் தப்பு இந்த அஜானத்தோடையே கண்டினியூ பண்ணுறது தான் இன்ஃபேக்ட் பாப்பம் கூட இப்போ எனக்கு தெரியலை அப்படின்னு நான் சொல்லணும்னா அதுக்கு புண்ணியம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது ஸோ இன்னும் வந்து ஃபுல்லாக அவன் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லலை ஆனஸ்ட்டாக வந்து அவன் இன்னும் ஒத்துக்கலை அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே வெயிட் பண்ணுறார் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அவன் வந்து ஆனஸ்டாக ஒத்துன்றான் என்ன சொல்கிறான் கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவகா கார்பண்ய தோஷா உபகத ஸ்வபாவகா ஸ்வபாவா அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்னர் மோஸ்ட் ஹார்ட் ஹிருதயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்தக்கரணம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்போ என்னோட மனசு உபஹத்தை உபகத்தை அப்படின்னு சொன்னால் நாட் கேப்பபிள் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வேலை பண்ணலை வேலை பண்ணுற சக்தியை அது இழந்து கொடுத்து இப்போ புத்தி வந்து வேலை பண்ணலை விவேக்கம் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறான் அதுவும் வந்து இப்போ சப்போஸ் நம்மளுக்கு கிரைசஸ் சுச்சுவேஷனில் நம்மளோட புத்தி வேலை பண்ணாமல் போச்சுன்னா அதை விட வந்து ஒரு ஒரு கொடூரமான விஷயம் நம்மளுக்கு என்ன இருக்க முடியும் இப்போ அவனுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு க்ரைசஸ் சுச்சுவேஷன் இல்லையா அப்போ அவன் சொல்கிறான் என்னுடைய விவேக சக்தி இப்போது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறான் ஏன் ஏன்னா மோகா என்னோடய புத்தியில் கன்ஃபியூஷன் இருக்குது என்னால் யோசிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் உபாகத்தை அப்படின்னு சொன்னோன்னா அப்ச்ராக்டட் அப்படின்னு அர்த்தம் மழுங்கி போயிருக்குன்னு சொல்லுவோம்ல அது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகாமல் அது அப்ட்ரக்ட் ஆகி இருக்குது எதனால் என்னுடைய புத்தி இப்போ அப்படி ஆகியிருக்கு கார்பண்ய தோஷகா கார்பண்யா ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம் இயலாமை கன்ஃன் சரி எது ரிலேட்டடாக அவனுக்கு இப்போ கன்ஃபியூஷன் ஆனது இருக்கு தர்ம சம் மூட சேதாக அப்படின்னு சொல்றான் என்னோட கன்ஃபியூஷனே இப்போ வந்து தர்ம அதர்ம சம்பந்தமானது தான் அப்படின்னு இங்கே வந்து அவன் சொல்கிறான் எது தர்மம் எது அதர்மம்னு எனக்கு தெரியலை ஏன்னா தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது ஹிம்சா பாபம் அப்படின்னு சொல்கிறது எந்த ஜீவராசிக்கும் நாம் வந்து ஹிம்சை பண்ணக்கூடாது ஆனால் அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு சொல்கிறது இப்போ சொந்த பந்தங்களையே நான் கொலை பண்ணுறது ஆகாதா அது வந்து ரொம்ப பாபமான விஷயம் ஸோ அவளை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன் ஒரு சைடு ஆஃப் த புத்தி இப்படி சொல்கிறது ஆனால் என்னோடய புத்தி இன்னொரு பக்கமும் யோசிச்சு இதையும் சொல்கிறது அப்படிங்கிறான் அது என்ன சொல்கிறது தார்தராஷ்டிரசிய துர்புத்தேகே அப்படிங்கிறதையும் அந்த புத்தி தான் சொல்கிறது அப்போ அந்த துரியோதனாதிகள் வந்து அதர்மத்துடைய ரூபம் இப்போ அந்த சைடு பீஷ்மரும் துரோணரும் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னா அவளையும் நான் வந்து கொலை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவள் அதர்மம் சைடு இருக்கிறதுனால அவளையும் நான் வந்து கொலை தான் ஆகணும் அவ குருவாகவே இருந்தாலும் கொலை பண்ணணும் அப்படின்னும் என்னுடைய புத்தி சொல்கிறது ஸோ அதனால் ஐஆம் கன்ஃபியூஸ்ட் தர்ம சம் மூட சேத்தாகா இதில் எது தர்மம்னே எனக்கு தெரியலை தர்ம விஷயத்தில் நான் சம் மூடகாவாக இருக்கேன் மூடஹானா குழம்பி போயிருக்கேன் அர்த்தம் சம் மூடகானா ரொம்ப நன்னாக குழம்பி போயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அதனால இப்போ என்ன சொல்கிறான் வாயை திறந்து சொல்கிறேன் அகம் பிரிச்சாமி நான் உங்ககிட்ட இப்போ அதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வாயை திறந்து அட்வைஸ் கேட்காத வரைக்கும் ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் நாம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் தான் லெசன் நம்மளுக்கு கிருஷ்ணர் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் வந்து கேட்காத வரைக்கும் நம்ம வீட்டிலையே கூட கேட்டால் மட்டும் வாயை திறந்து அதுக்கு பதில் சொல்லணும் கேட்கலை அப்படின்னா சொல்லக்கூடாது இப்போ நம்ம குழந்தைகிட்டெல்லாம் நம்ம பண்ணுற தப்பு என்னது கேட்கறதுக்கு முன்னாடியே போய் உனக்கு நான் இதை சொல்கிறேன் பரேன் ஏன்னா நாம் வந்து ஏதாவது ஒன்று தப்பு பண்ணி அதை வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாக ஆகியிருக்கும் அதனால் இப்போ என்ன நினைக்கிறோம் நான் உனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டேன் நீ கரெக்டாக பண்ணு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அவள் என்ன நினைப்பா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி தப்பாச்சுன்னா நான் கஷ்டப்பட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா இல்லையா கேட்காத வரைக்கும் நாம சொல்லக்கூடாது நம்ம கேட்கவும் மாட்டா மாட்டான் இருந்தாலும் வந்து சொல்லாமல் இருக்கிறது வந்து நல்லது இப்போ வந்து அர்ஜுனன் வந்து அவனோட ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி சொல்றான் நான் ஒன்றை கேட்குறேன் நீ சொல்லு நான் வந்து கேட்க தயாரா இருக்கேன் நீ வந்து எனக்கு என்ன ஆன்சர் சொல்ல போறியோ அதை வந்து நான் கேக்கிறதுக்கு தயாராக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான் எதை பத்தி இப்ப கிருஷ்ணர் சொல்லணுமா அவனுக்கு எத்மே ஸ்ரேயாத் எது எனக்கு ஸ்ரேயஸோ எது எனக்கு நன்மையை பயக்குமோ எது எனக்கு நல்லதையே விளைவிக்குமோ அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு கேட்குறான் ஏன்னா இப்போ வந்து அவன் இருக்கிற சுச்சுவேஷனில் எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்கிறதுக்கான கெப்பாசிட்டியை நான் இழந்துட்டேன் அதனால் எனக்கு எது நல்லதோ அதை பற்றி நீ சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த ரைட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை பற்றி நீ எனக்கு சொல் அப்படின்னு கேட்குறான் அப்புறம் எப்படி சொல்லணுமா அதை வேகாலாக நீ சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் நிஷிதம் ஸ்ரேயா எது உண்மையாவே ஸ்ரேயஸோ எது உண்மையாகவே நல்லதோ அதை மட்டும்தான் நீ எனக்கு சொல்லணும் சர்டன்லி குட் ஃபார் மீ அதை மட்டும் நீ சொல் அது மட்டும் இல்லை அஹம் தே சிஷியஹா ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஸ்லோகம் பகவத்கீதாலையே வந்து எங்கள் டேர்னிங் பாயிண்ட்டு எங்கள் டீச்சிங்கான விதை ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் தான் அது ஆரம்பிக்கிறது ஸோ ரெண்டாவது சாப்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஆறு ஸ்லோக்கம்லாம் என்னால் ஞாபகமே வச்சுக்க முடியல என்ன நடந்ததுன்னே மறந்து போயிட்டோன்னா பரவாயில்ல ஃபஸ்ட்டு சாப்டர் சுத்தமாக மறந்து போயிட்டோ செகண்ட் சாப்டர் வந்ததுக்கு அப்புறம்னா கூட பரவாயில்ல ஆனால் எதை மறக்கக்கூடாது செகண்ட் சாப்டருடைய ஏழாவது ஸ்லோகத்தை மறக்கக்கூடாது ஏன்னா இதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட் பட படத்தில் வந்து ஒரு திருப்பம் அதெல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு திருப்பம் வந்து இந்த ஏழாவது ஸ்லோகம் இங்கே தான் வந்து அந்த வாரியர் அர்ஜுனன் இப்போ என்ன அர்ஜுனனாக மாறுறான் சிஷ்ய அர்ஜுனனா இந்த இடத்துல தான் அவன் வந்து மாறுறான் ஸோ சிஷியகா அகம் சிக்ஷயோகியா சிஷ்யா யார் சிஷ்யன் யார் ஒருத்தர் கேட்கறதுக்கு தயாராக இருக்காளோ அவளே சிஷ்யன் யார் ஒருத்தர் வந்து படிக்கிறதுக்கு வேதம் சொல்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு தயாராக இருக்காளோ அவளை வந்து நாம் சிஷ்யன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எது வந்து அந்த யோக்கியத்தையை வந்து டிட்டமைன் பண்ணுறது நான் சிஷ்யனா இல்லையா அப்படின்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்குல்ல அதுதான் அந்த சிஷ்யத்துவம வந்து டிட்டமைன் பண்ணுறது எந்த விதமான பிரிஜு பிரிட்ஜிஸும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்து இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நம்ம நிறைய இடத்துலலாம் வந்து கேட்டிருப்போம் இல்லையா அதெல்லாம் பேஸ் பண்ணி இங்கே அவ என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்க வராமல் உண்மையாகவே வந்து கீதாவில் என்ன சொல்லியிருக்கு நான் வந்து ஒரு ஓப்பன் மைண்டோட உண்மையாக நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரேன் இப்போ சில பேர் வந்து கிளாஸுக்கு வந்தா அப்படின்னா டீச்சரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வருவா இவன் என்ன சொல்லித்தரான்னு நாம் பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்சதை விட இவாளுக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சிருக்கா இப்போ சில பேர் கிண்டல் பண்ணுறதுக்காக கூட க்ளாஸுக்கு வரலாம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு ஓப்பன் மைண்டோட நாம் வந்து வரணும் ஆல்ரெடி நாம் நிறையா முடிவெல்லாம் பண்ணி வச்சுருப்போம்ல அதெல்லாம் வந்து க்ளாஸுக்குள்ளே வரும்பொழுது வாசல்லையே சப்பலை கட்டி விடுற மாதிரி அதையும் கட்டி விட்டுட்டு கிளாஸுக்கு வந்து இங்கே என்ன விஷயம் கற்றுக்குறோம் அப்போ அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் வந்து நம்மளுடைய சிஷியத்துவத்தை டிட்டர்மைன் பண்ணுறது திரும்பி வீட்டுக்கு போகும்போது நீங்கள் சப்பல் மாட்டிக்கிற மாதிரி ஆல்ரெடி என்ன கொண்டு வந்தேளோ அதையும் உங்கள் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துட்டு போகலாம் ஆனால் இந்த ஸ்ரவணம் டைம் இருக்குல்ல ஸ்ரவணம்னால் இப்போ நாம் பண்ணிட்டுருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ரவணம் கேட்குறோம் இல்லையா அதுக்கு பேர் ஸ்ரவணம் அப்போ இந்த ஓப்பன்னஸ் இருக்கணும் ஏன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய கேட்டிருப்போம் கர்மயோகம் பண்ணினாலே நமக்கு மோட்சம் கிடச்சிடும் ஆனால் க்ளாஸில் என்ன சொல்கிறோம் ஞானம் அடைந்தால் மட்டுமே மோட்சம் அப்போ அதே ஐடியாவோடு கேட்டோன்னா க்ளாஸுக்குள்ளே கிளாஸில் சொல்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு காதுக்குள்ளே போகுமானால் போகாது சில பேர் என்ன சொல்வாள் நான் பக்தியாலேயே பகவானை கரைச்சி எனக்கு வந்து மோட்சம் கிடச்சிடும் அப்படியெல்லாம் சொல்லுவாள் அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது இப்ப நம்ம வந்து இங்க சொல்றோம் ஞானேன மோக்ஷ அப்படின்னு சொல்றோம் ஞானத்தினால் மட்டுமே மோக்ஷம் அப்ப வந்து அந்த ஐடியாவோட வந்தா இங்க சொல்ற விஷயம் உள்ளுக்குள்ளேயே போகாது மைண்டட்னஸுக்கு பேர் சிஷியத்துவம் சிக்ஷ யோகியத்துவம் சோ அர்ஜுனன் வந்து சொல்றான் அகம் தே சிஷியஹா இப்ப வந்து அர்ஜுனன் சிஷ்யன் ஆயிட்டான் அப்படின்னா கிருஷ்ணர் இப்போ என்ன பண்ணணும் வேறு வழியே இல்லாமல் இப்போது டீச் பண்ணி ஆகணும் அதனால் அர்ஜுனன் கேட்குறான் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ வந்து என்னோட ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்குல்ல அதை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது நான் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத கேட்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத அந்த சிஷ்யனுடைய மைண்டு இருக்குல்ல அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இப்போ மைண்டை வந்து ரீட் பண்ண முடியுமா அப்படின்னா மைண்டுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சுக்க முடியுமா வெளியில இருந்துன்னா ஜென்ரலி தெரிஞ்சுக்க முடியாது அதனால் சிஷியன் என்ன பண்ணி ஆகணும் ஃபிசிக்கலாக தன்னுடைய ஓப்பன் மைண்டட்னஸ்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் இப்போ வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிப்பா கட்டி பிடிச்சோ ஷேக் ஹேண்ட் பண்ணியோ அதெல்லாம் பண்ணுறாள்ல அந்த மாதிரி நான் வந்து சிஷ்யனாக ஆயிட்டேன் ரெடியாக இருக்கேன் டீச்சர் சொல்லி கொடுக்குறத கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னா அதுக்கு தான் நம்மளுடைய கல்ச்சரில் நமஸ்காரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கா நான் வந்து அந்த நமஸ்காரம் எதுக்கு பண்ணுறோம் உங்கள் கிட்டே இருக்கிற நாலெட்ஜு எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நமஸ்காரத்தை நாம் வந்து பண்ணுறோம் ஸோ பிரபன்னம் அப்படின்னா சரணாகதி ஸோ குரு காலில் விழறது குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறது ஆர் பிரபத்தி அதுதான் வந்து மூணாவது ஸ்டேஜ் இப்போ ஹெல்ப்லெஸ்னஸுக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்ட போய் நாம் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து ஹெல்ப் கேட்குறோம் தான் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக பாணைய ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே நமஹா அப்போ அர்ஜுனன் கரெக்டாக வந்து கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆனா இப்போ ஒரு சிஷ்யன் வந்து நான் உங்களை சரண் அடையிறேன் அப்படின்னு சொன்னாதான் தி அதர் பர்சன் பிகம்ஸ் குரு அது வரைக்கும் அந்த பர்சன்னாலையும் வந்து குரு அப்படின்னு தன்னை சொல்லிக்க முடியாது ஏன்னா குரு அப்படின்னு சொல்லணும்னா மினிமம் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது வந்து இருந்தால்தான் அந்த பர்சன் தன்னை குரு அப்படின்னு சொல்லிக்க முடியும் பாவம் கிருஷ்ணருக்கே எத்தனை ஸ்டூடெண்ட்டு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஆனால் கிருஷ்ணர் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சுண்டு ஜத்ருவா இருக்கார் வேர்ல்டுக்கே அவர் வந்து குருவா இருக்கார் அவர் வந்து பயங்கர கில்லாடி கிருஷ்ணன் நம்மள மாதிரிலாம் கிடையாது இப்போ அர்ஜுனன் வந்து என்னை வந்து உங்களுடைய சிஷ்யனா நீங்க ஏத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்றார் அதனால இப்போ அந்த சாரதி என்ன ஆகிறார் கீதாச்சாரியனா இந்த இடத்துல தான் அவர் வந்து ஆகிறார் ஹீ பிகம்ஸ் தி ஜகத் அதை தான் வந்து நாலாவது லைன்ல சொல்றான் துவாம் பிரபன்னம் சரி சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஏன்னா இப்போ சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கும்ல பலவிதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் நாம் வந்து அந்த சரணாகதியே பண்ணுறோம் இப்போ வந்து ஏதாவது ஒரு இப்போ மந்திர உபதேசம் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது பண்ணுறது மூலமாக எனக்கு ஏதோ ஒன்று லைஃப்பில் கிடைக்கும் அப்படிலாம் நிறையா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும் இப்போ இங்கே இந்த காண்டெக்ஸ்டில் நாம் வந்து இந்த சரணாகதி பண்ணி டீச்சரும் வந்து உனக்கு வா நான் வந்து மந்திர உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுடைய இக்னரன்ஸ் நம்மளை விட்டு போகுமா அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஒன்று இருக்கே ராககா ஷோகஹா மோகா அது இருக்கே நீங்கள் கூட தான் டெய்லி மந்திரம்லாம் வந்து ஜபம்லாம் பண்ணுறேன்ல இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்கீங்களே உங்களுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் உங்களை விட்டு போச்சா அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவைப்படுறது ஞான உபதேசம் நமக்கு தேவைப்படுறது இப்போ சம்சாரம் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஞானம் மட்டுமே ஒரே வழி அந்த ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும் டீச்சிங் மூலமாக மட்டுமே அந்த ஞானத்தை நம்மளால் வந்து ரிசீவ் பண்ண முடியும் ஸோ வேறு எந்த உபதேசமும் இதுக்கு வேலைக்கு ஆகாது அப்போது சரணாகதிக்கு அப்புறம் இப்போ நாம் என்ன பண்ணணும் டீச்சிங்கை கேட்குறதுக்கு ஆகணும் இப்போது கிருஷ்ணர் மட்டும் நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துக்கு அவனுக்கு வந்து அந்த ச டெம்ப்ரரியாக எதாவது அவனுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சிருந்தா கிருஷ்ணர் என்ன வேணாலும் பண்ணி அந்த யுத்தத்திலேருந்து அவனை வந்து எஸ்கேப் பண்ணி விட்டுருக்கலாம் ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணார் பதினெட்டு அத்தியாயம் அவனுக்கு வந்து டீச்சிங் கொடுக்குறார் அதனால்தான் அவனும் என்ன கேட்குறான் ஷாதி அப்படின்னு சொன்னான் ஹிந்தி ஷாதி இல்லை இது கல்யாணம் வை சொல்லலை என்ன சொல்கிறார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம் ஷாதி அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு நீ எனக்கு டீச் பண்ணு அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து கேட்குறான் ஏன்னா டீச் பண்ணுறது மூலமாக மட்டுமே என்னுடைய அஜானத்தை நீக்க முடியும் அதனால் கிருஷ்ணரும் வந்து இப்போ வேறு வழியே இல்லாமல் டீச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா டெம்ப்ரரியாக எதாவது சொல்யூஷன் கொடுத்தா என்ன ஆகும் அந்த நேரத்துக்கு அது ஓகே ஆகும் அப்புறம் அர்ஜுனன் வந்து அப்போதைக்கு யுத்த காலத்துலேருந்து போயிருக்கலாம் திருப்பி அவன் வேறு எங்கேயாவது போனால் ப்ராப்ளம் வரும் அப்புறம் கிருஷ்ணா நீ எங்கே இருக்க எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுதோ நீ தான் இப்போ எனக்கு காப்பாற்றணும் அப்புறம் டே இன்னும் டே அவுட் என்ன ஆகிடும் டிசைட் பண்ணவே தெரியாது நான் காஃபி சாப்பிட்ணுமா டீ சாப்பிட்ணுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆனது ஏற்படும் யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் காஃபியோ டீயோ வந்து குடிக்கிற மாதிரியான நிலம ஆயிடும் அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனை வந்து இன்டிபெண்டாக செயல்பட விடாமல் நம்ம மேலே வந்து ஒரு டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தமாகிறது ஏன்னா என்ன ஐடியாவோட அட்வைஸ் கொடுக்குறோம் இவனுக்கு இந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை வரும்பொழுது கிட்ட வந்து கேட்பான் அப்போ வேறு மாதிரி இவனுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவோட தான் அட்வைஸ் பண்ணுறோம் அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மக்கிட்ட வருவா அப்படின்னு அதனால் இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து டெம்ப்ரரியாக ஓகே ஆனால் லாங் ரன் சொல்கிறோம்ல அதுக்கு அட்வைஸ் ஒத்து வராது ஹெல்ப் பண்ணாது அப்போ அந்த பர்சனுக்கு என்ன பண்ணணும் பின்ன நம்ம எப்படி டிசைடு பண்ணணும்னு டீச் பண்ணணும் எப்படி ஒரு முடிவை எடுக்கணும் எதெல்லாம் வந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு அந்த பர்சனுக்கு நாம் டீச் பண்ணணும் அப்போ கிரைசிஸ் வரும்பொழுது நாம் வந்து இப்போது அட்வைஸ் கொடுக்குறேன்னா நான் எப்பவுமே கூடவே இருக்க முடியுமானா கூடவே இருக்க முடியாது அதனால என்ன சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு கூட எப்படி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறத நாம் பசங்களுக்கு டீச் பண்ணணும் அப்போ டீச்சிங் தான் ஒரு பர்சனை இன்டிபெண்ட்டாக ஆக்கிறது அட்வைஸ் என்றைக்குமே ஒரு பர்சனை டிபெண்ட்டாகவே வச்சிருக்கும் அப்போ இங்கே இங்கே வந்து இன்டிபெண்டாக ஆக்கிறதுனா எந்த இன்டிபெண்டன்ஸ் பற்றி நாம் பேசுகிறோம் நம்மளுடைய மென்டல் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுகிறோம் இப்போ நம்ம வந்து உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ஃபிசிக்கலாக டிபெண்டன்ஸ் கட்டாயம் இருக்கும் யாரையா யாரோட தயவுலையோ தான் நாம் வந்து சாப்பிடணும் ஒரு வீட்டில் இருக்கணும் அதுக்கு ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் கட்டாயம் இருக்கும் ஆனால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது இருக்குல்ல அதை பற்றி நாம் இங்கே பேசிருக்கோம் இப்போ மென்டலி நாம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் இமோஷனல் இன்டிபெண்டன்ஸ் அதை பற்றி தான் இங்கே பேசுகிறோம் அப்போ அர்ஜுனன் சொல்கிறான் எனக்கு நீங்கள் டீச் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணரும் வந்து இப்போ இதுக்காக தானே வெயிட் பண்ணார் இல்லையா அதனால் ரொம்ப ரொம்ப கிருஷ்ணரும் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறார் இதுக்கு தான் கண்ணா நான் வெயிட் பண்ணேன் எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் எயிட்யாத்

இங்கே வந்து அர்ஜுனன் சொல்கிறான் அவனுடைய மோகம் இருக்குல்ல அது வந்து எவ்வளோ டீப்பாக இருக்குது எவ்வளோ இன்டென்ஸாக அந்த மோகம் ஆனது இருக்குது அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் அதனால் எனக்கு வந்து இந்த லோக்கல் சல்யூஷன்லாம் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான் எச்சோகம் முச்சோஷன இந்திரியானாம் மம சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம் உச்சோஷனம் அப்படின்னா பலம் இழக்க செய்கிறது அப்படின்னு அர்த்தம் ட்ரை ஆகிடுது வீக்காகிடுது அப்படின்னு அர்த்தம் இந்திரியங்கள் எல்லாம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமாக ஆயிடுத்து எதனால் என்னுடைய சோகத்தினால என்னுடைய இந்திரியங்கள் பலவீனமாக ஆயிடுது முன்னாடி சொன்னால் சீதந்தி மம காத்ராணி அப்படின்னு அங்கே சொன்னால் இங்கே வந்து என்னுடைய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் கூட வந்து வீக்காயிடு அங்கே வந்து என்னோட கை வந்து பலம் இழந்திடுதுன்னு சொல்கிறான் இல்லையா இங்கே வந்து ஞானேந்திரியம் அதாவது திங்கிங் விஷயங்கள்லாம் கூட வந்து இப்போது வீக்காயிடுது திங்கிங் ஃபேக்கல்ட்டி இப்போ வந்து பலம் இழக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்கிறான் இப்போ வந்து குழந்தைகள்லாம் வந்து எதாவது அந்த இடத்த விட்டு நகரணுன்னா அழுது கிழுது சாதிச்சு எப்படியாவது அந்த இடத்த விட்டு ஓடி போய்டலாம் அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து அழுதுகிழிது பார்த்து எதாவது எஸ்கேப் ஆகலான்னா அதுவும் வந்து இப்போ அவனால் பண்ண முடியாது அதனால அவன் என்ன சொல்கிறான் மம நூத்தியாத் இந்த துயரம் வந்து என்னை விட்டு போகவே போகாது போல் இருக்கே அப்படின்னு சொல்கிறான் இப்போ எனக்கு ஒரு சோகம் இருக்குது என்னுடைய மனசில் அது வந்து லேஸில் என்னை விட்டு போகிறா மாதிரி எனக்கு தெரியலையே இப்போ உன்னுடைய டீச்சிங்கை தவிர வேறு எதனாலையும் அதை வந்து போக வைக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நான் ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆகிட்டால் கூட இப்போ டெம்பரரியாக எஸ்கேப் ஆகிட்டால் கூட மறுபடியும் என்னோடய மனசு வந்து துயரப்படுமே அதனால் நீ வந்து உன்னுடைய டீச்சிங் மூலமாக அந்த சோகத்தை நீ வந்து நிரந்தரமாக அதை வந்து என்னை விட்டு போக வையே அப்படின்னு சொல்கிறோம் அவாப்ய பூமா வசபத்னம் ருத்தம் அவாப்ய பூமௌ அசபத்னம் ருத்தம் இப்போ வந்து நான் வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சூஸ் பண்ணி இந்த சண்டேயில் நாம் வந்து ஜெயிச்சா கூட என்ன ஆகும் அவாப்ய பூமௌ இந்த பூமியை நாம் வந்து கைப்பற்றினா கூட எதிரிகளே இல்லாத இந்த பூமியை நாம் வந்து நம்மளுடைய வசம் அதைப்படுத்தினா கூட ருத்தம் அப்படின்னு சொன்னால் செழிப்பானன்னு அர்த்தம் வளமையான அந்த மாதிரி ராஜ்யம் எனக்கு கிடைக்கும் ஸோ அர்ஜுனன் வந்து இங்கே என்ன இண்டிகேட் பண்ணுறான் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வெல்த் நான் அக்வைர் பண்ணினாலும் என்னுடைய துயரம் போகாது போல இருக்கே அப்படின்னு சொல்கிறான் சொல்லுவாலை பணம் இருந்தால் பாய் வாங்கலாம் ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது பணம் இருந்தால் ஹவுஸ் வாங்கலாம் ஆனால் ஹோம் வந்து வாங்க முடியாது அது மாதிரி அர்ஜுனனுடைய க்ரீஃப் இருக்குல்ல அது வந்து என்னை விட்டு போகாது போல இருக்கே அப்படின்னு சொல்கிறான் சுரானாம் அப்படி அதிபத்தியம் அப்படின்னா சுராகா அப்படின்னு சொன்னால் இந்திரன்னு அர்த்தம் தேவர்கள்னு அர்த்தம் நான் வந்து இந்திரலோகத்துக்கே தலைவனானால் கூட இந்த துயரம் என்னை விட்டு போகாது போல இருக்கே அப்படின்னா சம்சாரா அப்படிங்கிற இந்த டிசீஸ் இருக்கே அது உலகத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களை சம்பாதிக்கிறது மூலமாக நம்மை விட்டு போகாது பேர் புகழ் பணம் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சம்பாதிக்கிறது மூலமாக என்னுடைய சம்சார ப்ராப்ளம் என்னை விட்டு போகுமானா போகாது அதனால்தான் உபனிஷத் சொல்கிறது பரீட்சியலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமயாத் நாஸ்தியகிருத கிருதேன தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் சமித் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்கிறது அப்போது ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கும் வந்து இந்த ஃபேக்டை டிஸ்கவர் பண்ணணும் எனக்கு சம்சாரா ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து எத்தனையோ என்னுடைய வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கேன் அதெல்லாம் அடைஞ்சது மூலமாக இந்த சம்சாரா ப்ராப்ளம் என்னை விட்டு போகாது போல இருக்குது அதனால் நான் இப்போ என்ன பண்ணியாகணும் சக குருமேவ அபிகச்சேத் ஒரு டீச்சர்கிட்ட நான் போய் இப்போது சரணாகதி பண்ணணும் சமீர் பாணிகி அப்படின்னா அவளை நான் வந்து சரண் அடையணும் அவர்கிட்ட போய் நான் டீச்சிங்கை இப்போ ரிசீவ் பண்ணணும் இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பர்சன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே அவளுக்கு பார்த்தாலும் ஒரு அறுபது எழுபது வயசு ஆகிடும் இந்த மாதிரி ஒன்று இருக்க போல இருக்கு லைஃப்பில் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கே வந்து அறுபது எழுபது வயசு ஆகிடும் சில பேர் வந்து வெரி லக்கி யங் ஏஜ்லேயே வந்து அவளுக்கு இந்த விஷயமானது கிடச்சிடும் பல பேருக்கு சாகர வரைக்கும் கூட இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியாமல் போயிடுறது ஆனால் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் ப்ராப்ளமே கிடையாது செத்து போனாலும் நோ ப்ராப்ளம் என்னது அடுத்த ஜென்மாவில் வந்து நீ இதை தான் வந்து பண்ண போகிற அதில் கண்டினியூ பண்ணிக்கோ இந்த ஜென்மாவில் மிஸ் பண்ணிட்டேன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் ஜென்மா அப்படின்னு நம்மளை வந்து வழி அனுப்பி வைக்கும் அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாரும் வந்து கட்டாயம் இந்த விஷயத்துக்கு வந்தே ஆகணும் இப்படி வந்தால் மட்டும்தான் சம்சாரா ப்ராப்ளம்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் இப்போ அர்ஜுனன் வந்து தன்னை சரண்டர் பண்ணிக்கிறான் அப்போ என்ன ஆகிறது கிருஷ்ணர் இன்னும் டீச்சிங்கை ஆரம்பிக்கல அர்ஜுனனும் வந்து ஹப்பாடி நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு பேசி ரொம்ப டயர்டாகி இப்போ வார்த்தைகளே இல்லாமல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ யார் பேசுவா என்ன பேசுகிறார் அவர் சஞ்சய கேஷம்

அவனுக்கு ஏன் குடா கேஷகான்னு பேர் வந்தது அவன் வந்து தூக்கத்தை வென்றவன் குடாக்கா அப்படின்னா தூக்கம்னு அர்த்தம் அதுக்கே அவன் வந்து மாஸ்டராக இருக்கான் அப்படின்னா குணத்தை வென்றவன் அப்படின்னு அர்த்தமாகிறது இப்போது தமோ குணத்தை வென்றவன்னா என்ன மீன் பண்ணுறான் இன்டைரக்டானா சத்வகுண பிரதான அப்படின்னு அர்ஜுனனை இங்கே சொல்கிறா சத்வகுண பிரதானம்னா அகெய்ன் அவன் தான் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதையும் இந்த வார்த்தையை வந்து இண்டிகேட் பண்ணுறது சாதனை சதுஷ்டய சம்பத்தி இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு அர்த்தம் ஒரு குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட் அர்ஜுனன் அப்படின்னு சொல்கிறது ஜென்ரலாக வந்து நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரஜசிக்காக இருக்கும் ரஜசிக்னா என்ன அர்த்தம் எதையாவது வந்து பண்ணிண்டே இருக்கும் இல்லை கிளாஸில் இருக்கும் ஆனால் நாம் கிளாஸில் இருப்போம் நம்ம மைண்டு கிளாஸில் இருக்குமா வீட்டில் இருக்கோம் இல்லை வேறு ஏதாவது உங்கள் பசங்கள் யூஎஸ்ல இருந்தால் மைண்டு இப்போ எங்கே இருக்கோம் அவன் என்ன இருக்காளோ ஃபோன் பண்ணுவாளே அப்படின்னு எங்கெங்கெல்லாமோ மைண்டு வந்து ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வந்துடும் நம்ம அப்போ தான் ரெண்டு ஸ்லோகம் கூட முடிச்சிருக்க மாட்டோம் ஆனால் மைண்டு வந்து ஒரு வாட்டி முழு உலகத்தையும் வந்து சுற்றிட்டு வந்திருக்கோம் அப்போ ரஜசிக்காக இருந்தோன்னா மைண்டு வந்து அவைலபிளாக இருக்காது இன்னொரு குரூப் இருக்காது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெளியிலலாம் எங்கேயும் சுற்றாது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காது அட் த சேம் டைம் ஆக்டிவாகவும் இருக்காது அப்போ என்ன பண்ணோம் சதாசிவ சமாரம்பம் ஆரம்பித்தோடனே நீங்கள் பேசுங்க ஜி நீங்கள் பேசினா தான் எனக்கு தூக்கமே வரும் சொல்லுவல நீங்கள் வாசி நீ வாசி அப்போ தான் எனக்கு தூக்க அது மாதிரி நீங்கள் மாட்டுக்கு பேசிட்டே இருங்கோ அப்படின்னு தூங்குவாள் அப்புறம் பூரணமாக தான் சொல்லும்பொழுது கரெக்டாக வாழ்க்கை வந்து ஒரு முழிப்பு வந்துடும் அந்த மாதிரி மைண்ட் வந்து தாமசிக் மைண்டு ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டியும் இல்லாமல் அர்ஜுனன் வந்து ஒரு அலர்ட்டு மைண்டோடு இருக்கக்கூடியவன் என்ன சொல்கிறோமோ அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான சக்தி இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாஸ்திரம் படிக்க வரோம் அப்படின்னா தூங்கிடவும் கூடாது ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த பக்கம் உட்காந்தா கொஞ்சம் தூக்கம்லாம் வரும் ஆனால் இந் இத்தனை நேரத்துக்கு தூக்கம் வரக்கூடாது ஜென்ரலி நம்மளுக்கு பட் அந்த பக்கம் உட்காந்தா நாங்களும் அந்த பக்கம்லாம் உட்காந்துட்டு அந்த அந்த கஷ்டமும் எங்களுக்கு தெரியும் தூக்கம் வரும் ஆனால் நாம் வந்து அதெல்லாம் ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக வச்சுட்டு இந்த விஷயத்த கேட்கணும் ப்ளஸ் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது நயோத்ய இடி கோவிந்தம் உத்வா நான் வந்து சண்டை போட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அர்ஜுனன் வெயிட் பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு சஞ்சயன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறான் ஏன்னா சண்டை போடுறது சரியாக தப்பான்னு எனக்கு இப்போது தெரியலை அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொல்லிட்டான் அதே சமயத்தில் நான் இங்கேருந்து சண்டை போடாமல் ஓட போகிறதும் இல்லை அப்படிங்கிறதையும் அர்ஜுனன் வந்து சொல்லிட்டான் ஸோ இது ரெண்டையுமே நான் பண்ண போகிறது இல்லை நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொல்லியிருக்கான் அப்படின்னு இங்கே வந்து சஞ்சயன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறார் இப்போ கிருஷ்ணரும் என்ன பண்ணுவார்னா எயிட்டீன் சாப்டர்ஸ் வரைக்கும் வந்து டீச்சிங்கை பண்ணிவிட்டு கேள்வி கேட்பார் அர்ஜுனா உன்னுடைய கன்ஃபியூஷன் உன்னை விட்டு போச்சா இவ்வளோ கதறு கதறன் கதறிக்கினேப்பா உனக்காக உனக்கு வந்து உன்னுடைய குழப்பமானது உன்னை விட்டு போச்சா அப்படின்னு கேட்டுட்டு அவர் என்ன சொல்லுவார் நான் என்னெல்லாம் சொல்லணுமோ இதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன் ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது நீந்தான் அப்படின்னு அவர் சொல்லுவார் நீ என்ன இஷ்டப்படுறியோ உனக்கு இவ்வளோ நேரம் சொன்னேனே இதில் எது உனக்கு சரின்னு படுறதோ அது படி நீ பண்ண அப்போ பகவானே என்ன சொல்கிறார் இதை பண்ணலாம் சொல்லலை நம்மளை இதை இதெல்லாம் பண்ணினா இது நல்லது இது கெட்டது அப்படிங்கறத அழகாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதில் உன் மனசுக்கு எது சரினு படுறதோ அதை நீ வந்து பண்ணே அப்படின்னு சொல்லுவார் அப்போ அர்ஜுனனும் வந்து என்னுடைய மோகம் என்னை விட்டு போச்சு அப்படின்னு பதினெட்டாவது அத்தியாயத்தில் டிக்ளேர் பண்ணுவான் நாமளும் என்ன பண்ணணும் என்னுடைய கன்ஃபியூஷன் என்னை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லணும்னா நாம என்ன பண்ணணும் பதினெட்டு அத்தியாயம் வரைக்கும் ஒழுங்கா ஃபஸ்ட்டு வரணும் அப்புறம் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்ப அவன் சொல்றான் இப்போ எனக்கு என்ன டிசைடு பண்ணணும்னு தெரிஞ்செடுத்து நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து சொல்லுவான் சொன்ன யோசியம் இது கோவிந்தம் முக்துவா கோவிந்தம்னா கோவிந்தன் கிட்ட அதை சொல்லிட்டு கோவிந்தா அப்படின்னு சொன்னா காம் விந்ததி கோவிந்தா யார் வந்து பூமியை காப்பாத்துறாளோ அவளை வந்து கோவிந்தா அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அவர்தான் பரித்ராணாய சாதுனா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிப்பட்ட கோவிந்தன் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு தூஷ்ணீம் பபூவ தூஷ்ணீம்னா சைலண்ட் அப்படின்னு அர்த்தம் பேசாமல் இருக்கிறது மௌனமா ஆயிட்டான் அப்படின்னு இங்க வந்து சஞ்சயன் வந்து இப்போ சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன சொல்கிறான் அப்படின்னு அதையும் வந்து நாம் படிச்சு முடிச்சிடலாம் ஸ்லோகா நம்பர் டென் मुवाच हृषिकेशः प्रहसन्निव भारत सेनयोरुभयोर्मध्ये तमिदं वचः अगेन सञ्जयन् वन् கண்டினியூ பண்ற திருதராஷ்டிரன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு சேர்ந்தவரே அப்படின்னு சொல்லி அவரை வந்து அட்ரஸ் பண்ணி என்ன உவாச்ச இப்போ பகவான் வந்து அர்ஜுனன் சொன்னதை அக்செப்ட் பண்ணிண்டார் அக்செப்ட் பண்ணிண்டு அவருக்கு வந்து டீச் பண்ணார் என்ன டீச் பண்ணார் இதம் உவாச்ச கீதா சாஸ்திரம் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறத சஞ்சயன் நீங்கள் சொல்கிறார் ஸோ பதினோராவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து டீச்சிங் வந்து பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் பகவானுடைய டீச்சிங் ஆனது இருக்க போகிறது மொத்தம் வந்து எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது கீதாவில் பதினெட்டு அத்தியாயம் இருக்குது பதினெட்டாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி எட்டு ஸ்லோகங்கள் இருக்கும் இந்த எழுபத்தெட்டு ஸ்லோகங்களில் அறுபத்தி ஆறு வரைக்கும் தான் டீச்சிங் பாக்கி எல்லாம் வந்து கன்க்ளூடிங் வர்சஸாக இருக்கும் ஸோ டூ டாட் லெவன் டு எயிட்டீன் டாட் சிக்ஸ்டி சிக்ஸ் இது தான் வந்து கீதாவுடைய ஆக்சுவல் டீச்சிங் ஸோ எங்கே டீச் பண்ணுறார் சேனையோகோ உபயோஹோ மத்தியே ரெண்டு சேனைகளுக்கும் டீச்சிங் நடக்கும் பொழுது அங்க நிறைய பேர் இருந்தாலே ஏன்னா இது வந்து வாழ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா இந்த டிவியில காட்டுற மாதிரி இவா ரெண்டு பேரும் மட்டும் ஆக்டிவா இருப்பா அவ எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாளா அந்த மாதிரி கேள்விகள் கேட்க கூடாது ஏன் கேட்க கூடாது அந்த மாதிரி கேள்வி இஸ் நாட் ரிலவென்ட் டு ஆர் சம்சாரா ப்ராப்ளம் நாம எதுக்கு கீதா படிக்க வந்திருக்கோம் நம்மளுடைய சம்சார ப்ராப்ளம்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கணும்னு படிக்க வந்திருக்கோம் அப்ப அதுல கிருஷ்ணர் என்ன டீச் பண்ணார் எப்படி அர்ஜுனனுக்கு சொல்யூஷன் கொடுத்தார் என்ன பண்ணி அவனுக்கு அறிவு வந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்கணுமே ஒழிய அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பேசின்னு இருக்கும் பொழுதே சுத்தி இருந்தாளே அவெல்லாம் என்ன பண்ணின்னு இருந்தா அப்படின்னு கேள்வியை கேட்கக்கூடாது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்ததுன்னா டீச்சிங்கில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாக்கி சுத்தமுத்த விஷயத்துல தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்போ குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்டு இல்லைன்னு அர்த்தமாகுது அதனால டவுட்டு அந்த மாதிரி டவுட் வந்ததுன்னா என்ன பண்ணிடணும் நம்ம உடனே இல்லை இல்லை கிருஷ்ணர் என்ன சொல்ல போகிறாரோ அதை கேட்கறதுக்கு ஒழுங்காக நான் அடுத்த வாரம் வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும் பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் पूर्णमद पूर्णमितूर्णापूर्ण मुद्द्यते पूर्ण ओम शांति 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 हरि ओ श्रीगुभ्यो नम हरिस्म

ஸோ முதல்ல என்ன வரும்போது சொல்லியிருந்தேன்னா ஒரு நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிளாஸ் வந்தேன்னா உங்களுடைய கஷ்டம் சம்சாரம் புரியும் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி கிளாஸ் வந்தால் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்புறம் கீதா உங்களை விடாது அதுதான் வந்து சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் ஸோ அது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து நம்மளுடைய சம்சாரத்தை அர்ஜுனன் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிளாஸ் டுடே அதாவது சொன்ன மாதிரி எப்படி வந்து டீச்சிங் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட் எப்படி வந்து வாரியராக இருந்தவன் ஸ்டூடெண்ட் ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து கிரகஸ்தாலாக அந்தந்த வேலையை இருந்து அப்படி இருந்திருக்கவா இனிமேல்ட்டு எப்படி ஸ்டூடெண்ட்டாக மாறி சாஸ்திரம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்குள்ளே நம்ம வந்து கேட்கற வேண்டியது அப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கடைசியாக சொன்னா இல்லையா அந்த வந்து ஸ்ரத்தா இம்பார்ட்டன்ட் அந்த அந்த குவாலிட்டி ஆஃப் தி கொஸ்டின் அது வந்து எதுக்காக என்ன படிக்கணும் எது இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக கேட்கணும் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் வந்து பென்சில் அஞ்சு ரூபாய் ரெண்டு பென்சில் பத்து ரூபா அப்படின்னு ஸ்டூடெண்ட்டை சொன்னான் ஸ்டூடெண்ட் வந்து யார் இந்த காலத்தில் பென்சில் அஞ்சு ரூபாய்க்கு தரா பென்சில் இருபது ரூபாய் என்ன டீச்சர் எது கூட உங்களுக்கு தரல அப்படின்னு சொன்னால் மேக்ஸு புரியுமோ ஸோ ஃபோக்கஸ் எங்கேயோ இருக்குது ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த அந்த ஆன்சர் அது மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக ஃபோக்கஸ் வேறு எங்கேயோ இருக்குது அது மாதிரி இல்லாமல் க்ளாஸில் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வரார் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்ல வரார் அர்ஜுனன் என்ன என்ன புரிஞ்சுக்கணும் அது வழியாக டீச்சர் என்ன சொல்கிறா நம்ம என்ன அதுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறத கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும் இது வந்து ஒரு ஜென்ரல் சஜஷன் அதுக்கப்புறம் இது வந்து ஏன் இப்படிலாம் படித்து என்ன இதை படித்து வந்து இதுதான் மோட்சமாக எவ்வளவோ சொல்லியிருக்காளே என்னது நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்புறம் எவ்வளவோ புண்ணிய காரியம் இருக்குது இதெல்லாம் பண்ணாலே மோட்சம் கிடைக்கும் என்ன இது மாதிரி டெய்லி கிளாஸ் ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள் மாதிரி கிளாஸ் வந்து எழுதி படித்து அதுதான் மோட்சமா அப்படின்னு கேட்டோம்னா சும்மா ஒரு காமன் சென்ஸ் தான் நம்ம இங்கேருந்து ஒரு டீ நகர் போகணும்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து டிநகர் போகணுங்கிறதுக்கு நான் இங்கே உக்காந்து ஜபம் பண்ணால் டி நகர் போக முடியுமா விஷ்ணு சாஸ்நவன் பாராயணம் பண்ணால் போக முடியுமா இல்லை வந்து ருத்ரம் சொன்னால் போக முடியுமா எதை சொன்னி ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு டி நகருடைய ரூட்டு தெரியும் இது மூணும் பண்ணால் தெரியாது ஆனால் எனக்கு டி நகர் தான் போகணுன்ற கோலை வேணால் இது இது வந்து நமக்கு மைண்டில் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அது மாதிரி நமக்கு சோகம் மோ ராகம் சோகம் மோகம் இதுதான் சம்சாரா இந்த சம்சாராலேருந்து நான் வெளில வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம இத்தனை நாள் பண்ணின பூஜை புனஸ்காரம் யாத்திரா எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ எது கோல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ரிலீஜியஸ் வே இல்லைன்னா எதுவுமே பண்ணாது சயின்ஸ் புத்தியை வச்சு உட்கார முடியாது கிளாஸ் கேட்க முடியாது பகவான் ஈஸ்வரா பகவான் பெருமாள் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்மளுடைய புத்திக்கு ட்ரிகர் ஆகாது இந்த கிளாஸ்லாம் ரெலவெண்ட்டே ஆகாது அதுக்கு அந்த புண்ணியத்துக்கு இது தேவை இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நான் இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா அது வந்து என்கொயர் பண்ணணும் எப்படி சொல்கிறேன் நீ எப்படி வந்து நாங்கள் போகணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த ராகம்ங்கிறது எங்கே கிரியேட் ஆகுறது சோகம்ங்கிறது எங்கே கிரியேட் ஆகிறது மோகம்ங்கிறது எப்படி கிரியேட் ஆகுறது மைண்டில் கிரியேட் ஆகுறதுன்னா மைண்டுனால் என்ன மனுஷனா என்ன ஜகத்துனால் என்ன பகவான்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதோடைய ரூட்டுக்கு போக முடியும் ஸோ அதுதான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்ல போகிறார் ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லி இந்த இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த விஷயம் புரியும் ஏன்னால் இப்போ அந்த நாலேஜ் போக போக என்ன ஆக போகிறது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி சட்டில் அதாவது நம்மளுடைய புத்தியை பயங்கர யூஸ் பண்ண வேணாம் கதா காலட்சியம் கேட்குற மாதிரியோ இது கேட்குற மாதிரியோ ராமர் வந்தார் அதுக்கப்புறம் வந்து லங்கையை தாண்டினார் அப்புறம் ஆஞ்சநேயர் வந்தார் அது மாதிரி ஜாலியாக கேட்குற விஷயமா இது அப்படின்னா முடியாது நம்ம வந்து பிலீஃப் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரேஷ்னலாக புத்தியை சாஸ்திரத்து வழியாக திங்க் பண்ணுறதுக்கு இந்த 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 சப்ஜெக்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஸோ அதனால் வந்து நோட்டு புக்கு பேனா இது ஃபாலோ ஒரு ஒரு கீதாவில் சொல்லியிருக்கிற அந்த ஒரு ஒரு இதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் எழுதி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஸோ இது வந்து அடுத்த சஜஷன் மூணாவது நான் சொன்னேன் இல்லையா இதோட குவாலிஃபிகேஷன் என்ன இது அப்படின்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம அதெல்லாம் படிப்போம் முன்னாடியும் படிச்சிருக்கோம் என்னென்ன விதமான குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அந்த பகவான் பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் அதுக்கு எனக்கு வந்து டிசையர் இருக்கணும் இப்போ சொன்னால் இல்லையா கோவிந்தம் கோவிந்தான்னா பூமியை தாங்குபவன் ஸோ அந்த கோவிந்தனை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாருக்கு வந்து ஒரு 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 டிசையர் டெவலப் ஆகிறதோ என்ன நான் தெரிஞ்சுக்கணும் கோவிந்தனை நான் தெரிஞ்சுக்கணும்னு யாருக்கு வந்து டிசையர் டெவலப் ஆகிறதோ அவளுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து எம்எஸ் சுப்லக்ஷ்மி என்ன சொல்லியிருக்கா பஜ கோவிந்தம் பஜ கோ எம்எஸ்எலட்சுமி சொன்னா ஆதிசங்கரை சொன்னா ஸோ எம்எஸ் சுபுலக்ஷ்மி அதை பாடினா இல்லையா பஜ கோவிந்தம் அப்படின்னா கோவிந்தனை நாடு கோவிந்தனை வந்து நீ வந்து கேளு கோவிந்தனை டிபெண்ட் பண்ணு கோவிந்தனை தெரிஞ்சுக்கோ அப்படி நீ தெரிஞ்சின்ற அப்படின்னா உனக்கு இந்த ராகம் சோகம் மோகமானது போயிடும் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லி அதை வந்து எம்எஸ் சுப்லக்ஷ்மி பாடினான் இப்போ அதில் என்ன சொல்கிறா அப்படின்னா இப்போ இதை மூணுத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு டிசையர் வரணும் முமுக்ஷுத்துவம் அப்படின்னு பேர் அதுக்கு அந்த முமுக்ஷுத்வம் வரணும் அந்த முமுக்ஷுத்வம் உனக்கு வர்றதுக்காக நான் என்னெல்லாம் சொல்கிறேன் கேளு எதனால எதனால் உனக்கு அந்த டிசையர் இல்லாமல் இருக்குது இந்த மும்முட்சுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு உனக்கு என்னென்ன ஆப்டக்கல் இருக்குது இந்த வேர்ல்டில் அப்படிங்கிறத வந்து சங்கரர் சொல்கிறார் அது எம்எஸ் சுப்லக்ஷ்மி பாடுறார் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஸ்டக்கல் என்ன என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அது வந்து பஜகோவிந்தம் வந்து ஒரு ஒரு பெரிய அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு துவாதச மந்தரி மஞ்சரி அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு ஸ்லோகம் மட்டும் கிருஷ்ண சங்கரர் பண்ணினது இருக்குது அது வந்து ஒரு அஞ்சு கிளாஸில் வந்து இப்போது பெங்களூரில் போய் குருஜி கிளாஸ் எடுத்தால் அதை என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து வீடியோ கிளாஸ் பண்ண போகிறோம் என்றைக்குன்னா சிக்ஸ்டீன்த் அண்டு செவன்டீன்த் செப்டம்பர் தயாமிர்த்தமில் இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் இருக்கும் அடுத்த நாள் மூணு கிளாஸ் இருக்கும் அதில் வந்து எனக்கு வந்து இந்த டிசையர் டு நோ கோவிந்தா டிசையர் டு நோ காட் டிசையர் டு நோ மீ அப்படிங்கிற அறிவு வர்றதுக்கு எது ஆப்ஸ்டக்கலாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் டிசம்பர் மாதம் அதாவது நாங்கள் ஏற்கனவே போன மாதிரி நம்ம டிசம்பர்லேயோ ஜான்வரிலையோ ஒரு மூணு நாள் ரெசிடென்ஷியல் கேம்ப் போகிறோம் என்ன படிக்கிறதுக்குன்னா இந்த கீதாவே படிக்கிறதுக்கு ப்ராபப்ளி செகண்ட் சாப்டர் ரெண்டோ தேர்ட் சாப்டரோ அது மாதிரி போகிறோம் அதுக்கு வந்து ஆப்ஷன் நீங்களாம் வருவே இல்லை அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன் எல்லோரும் வரணும் ஏன்னா நம்ம எயிட்டீன் சாப்டர்ஸ் படிக்கிறதா இன்றைக்கி எல்லோரும் சத்தியம் பண்ணிட்டோம் இல்லையா கேட்குற போது நம்ம ஆமாம் ஆமாம் இப்போ எல்லோரும் சொல்கிற போது நம்ம அந்த எயிட்டீன்த் சாப்டரும் படிக்கணும் அப்படின்னு கிளாஸ் எடுக்கிற போது ஆமாம் ஆமாம் நம்ம அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணி இருக்குல்ல அது பேர் சத்தியம் அதனால் சத்தியத்தை நம்ம வந்து வெளில வர முடியாது அதனால் வந்து கீதா மேலே வேறு சத்தியம் பண்ணிட்டோம் அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த கேம்புக்கு வருவோம் அப்போது டிசம்பர் ஜான்வரியில் போகிறதுக்கும் போது நம்ம ஒரு மூணு நாள் அதாவது லிட்ரலி இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி மாதிரி இருந்து படிக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி விஷயமாக ஒரு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் கண்டினியூஸாக உட்காந்து கேட்குறதுக்கும் இந்த முமுட்சுத்திரத்தை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கிளாஸ் சிக்ஸ்டீன்த் அண்ட் செவன்டீன் செப்டம்பர் பண்ணுவோம் இப்போ இந்த சங்கர்ஜி வந்து எல்லோருடைய பெரிய ஏதின்ருவார் இப்போது இந்த டைமிங் விஷயம் என்ன எல்லாமே சொல்லுவார் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து தத்துவபோதம் வந்து எவ்வளவு சண்டே மார்னிங் அங்கே கரெக்ட் பண்ணுறோம் இப்போ அடுத்த சண்டேலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பம்மலில் வந்து நடுவில் வந்து ஒரு வண்டி வந்து நிற்கும் பா ஹார்ஸின் அதில் ஏறுறவாறுலாம் ஏறி அங்கே வரலாம் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி ஏன்னா இந்த கீதாவை கண்டினியூ பண்ணி புரியணும் அப்படின்னா தத்துவபோதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதனால் வந்து என்னுடைய சொன்னார் முகமது வரணும் இல்லை நான் உங்களுக்கு கூட்டின்னு போகணும் அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சண்டேலேருந்து சங்கர்ஜி வந்து டைமிங் வண்டி எங்கே வந்த அதனால ஏரி இருந்தாலும் சண்டே செவன் டு எயிட் பத்தாவது ஒரு ஒரு பத்து வாரம் பதினஞ்சு வாரம் தான் முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு ஒரு பெரிய பேசிக் டெக்ஸ்ட்டு இந்த கீதாவை படிச்சுக்கிறதுக்கான விஷயம் வந்து புரிஞ்சுடுவோம் இட்ஸ் அ லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்லுவாள் இல்லையா அது ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இது வந்து ஜென்மாந்திர இன்வெஸ்ட்மெண்ட் சிருஷ்டி வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது ஒரு ஹோல் சிருஷ்டிக்கு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பதினஞ்சு வாரம் ஸோ அதனால் அதுக்கு வந்து ஏற்பாடு நடக்கும் அதனால் அடுத்த வாரத்துலேருந்து அதுக்கு வந்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீதாவே எல்லாேருக்கும் இப்போவே நமக்கு புரியுறதுச்சா இப்போ தான் கிளாஸ் ஆரம்பிச்சிது உடனே முடிஞ்சிடுறதே அடுத்த வாரம் எப்போ ஒரு எல்லாரும் எல்லோரும் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி ஃபீல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம் ரெண்டு கிளாஸ் வைக்க போகிறோம் இது அடுத்த வாரத்துலேருந்து அதுக்கு அடுத்த வாரம் இதே ஈவினிங் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக கொஞ்சம் மூணு ஏர்லியாக ஃபோர் டு சிக்ஸ் ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி அது மாதிரி வச்சு ரெண்டு ரெண்டு கிளாஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இட் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும் கண்டினியூட்டி இருக்கும் அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் கீதாவும் முடிக்கலாம் நம்ம நாலு வருஷம் ப்ரா இப்போ ப்ராஜெக்ட் பண்ணணும் பெருசாக தெரியறதில்ல அது வந்து எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ண போகிறோம் அதனால் இப்போ வந்து நான் வந்து மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் இன்னும் சிக்ஸ்டின் செவன்டீன் செப்டம்பர் போகிறோம் தத்துவ போதத்துக்கு எல்லாரும் ஒன்றில் வரப்போகிறோம் அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல இல்லை அடுத்த வாரத்துலேருந்து ரெண்டு ரெண்டு கிளாஸ்